Hi students, 12th business maths grammar rule. So idla pathina rendu equation kuduthirupanga, that is two unknown kuduthirupanga. a1x plus b1y equal to d1, a2x plus b2y equal to d2. So indha mari two equation kuduthu grammar rule la sum solve panna sonnanga. So first enna seringa indha delta nu eduthenga, delta is equal to determinant bracket apply pandreenga. Illa x oda coefficient a1, y oda coefficient b1, second equation x oda coefficient a2, y oda coefficient b2. இதுக்கு determinant apply பண்றீங்க. So apply பண்றப்ப value நமக்கு 0 ஆக கூடாது. delta எப்பவுமே not equal to 0 ஆ இருக்கணும். இது delta ஓட value இப்படி கண்டுபிடிக்கணும். அடுத்து delta x. So delta x எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்கன்னா determinant bracket entry பண்ணிட்டு இந்த இடத்துல column 1 க்கு பதிலா என்ன செய்யணும், equal to வெளிய d1 d2 க்கு பதிலா அதை என்ட்ரி பண்றீங்க. So column 1 remove பண்ணிட்டு அதுக்கு பதிலா d1 d2 இல என்ட்ரி பண்றீங்க. column 2 எலிமெண்ட் அப்படியே என்ட்ரி பண்றீங்க. சோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது டெல்டா x ஓட வேல்யூ கிடைக்கும். அடுத்து டெல்டா y. டெல்டா y என்ட்ரி பண்ணா டெல்டா எலிமெண்ட்ல column 2 எலிமெண்ட் ரீப்ளேஸ் பண்றீங்க. column 1 எலிமெண்ட் அப்படியே என்ட்ரி பண்றீங்க. a1 a2 a2 அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு இந்த b1 b2 க்கு பதிலா d1 d2 என்ட்ரி பண்றீங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்றப்ப டெல்டா y வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா கிரேமரோட ஃபார்முலா x = delta x / delta and y = delta y / delta. சோ எக்காரணம் கொண்டு ஸ்டார்டிங்ல டெல்டா ஆன்சர் நமக்கு 0 வர கூடாது, not equal to 0 தான் இருக்கணும். சோ கிரேமர் ரூலுக்கு another நேம் பாத்தீங்கன்னா it is a determinant method னு சொல்லலாம். determinant method உம் கிரேமர் ரூலும் ரெண்டும் ஒரே method தான். இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். Example 1.19, solve the equation 2x plus 3y is equal to 7, 3x plus 5y is equal to 9 by grammar rule கொடுத்துக்கறாங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா சோ கொடுத்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிங்க ஈக்குவேஷன்ல இருந்து. சோ டெல்டா is equal to இதல பாத்தீங்கன்னா x and y ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்துடுங்க. சோ x ஓட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2, y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 and செகண்ட் ஈக்குவேஷன்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் 3 and y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 5 னு எடுத்துடுங்க. So एक determinant value கண்டுபிடிக்கிறீங்க. so இல்லல so first இந்த mind டேபிள் நம்ம அப்ளை பண்றீங்க. so 2 5s are என்ன கிடைக்கும், இதெல்லாம் 10 ன்னு கிடைக்கும். மிடில்ல மைனஸ், determinant அப்ளை பண்ணா மிடில்ல மைனஸ் என்ட்ரி பண்ணுங்க. 3 3s are 9 and 10 minus 9 1 வரும், that is delta answer நமக்கு 1 வரும், that is not equal to 0 ன்னு கிடைச்சிடுது. so delta answer 1 வந்துடுது. அடுத்து delta x. so delta x வரும்போது என்ன செய்றீங்கன்னா column 1 element விட்டுறீங்க. column 1 element என்னது 2 உம் 3 உம் விட்டுட்டு equal to வெளிய நம்பருக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க 7 and 9. so அந்த 7 and 9 column 1ல அப்படியே என்ட்ரி பண்றீங்க. column 2 element அப்படியே என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. so இந்த 2 3 க்கு ரீப்ளேஸ் என்ன செய்றீங்கன்னா 7 9 இதெல்லாம் என்ட்ரி பண்ணீங்க. delta x ன்னு வரும்போது and column 2 element 3 and 5 அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. இதுக்கு determinant அப்ளை பண்றீங்க. so determinant அப்ளை பண்றப்ப இந்த மைண்ட்ல அப்ளை பண்றீங்க. 7 5s the answer is 35 னு வரும் and மிடில்ல வந்து மைனஸ், அப்புறம் அந்த சப் டயகனல் அப்ளை பண்றீங்க. 9 3s the answer is 27 வரும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 35 ல இருந்து -27 மைனஸ் பண்றப்ப the answer is 8, that is delta x is equal to 8 ன்னு கிடைக்குது. அடுத்து நமக்கு delta y தேவைப்படுது. so இல்ல delta y is equal to again delta term பாருங்க. so delta y அப்ளை பண்றப்ப determinant அப்ளை பண்றீங்க. இதுல delta termல first column அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. 2 3 ன்றதுல என்ட்ரி பண்றீங்க and column 2 element. so column 1 element அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு column 2 element 3 and 5 க்கு. இந்த 3 and 5 க்கு ரீப்ளேஸ் என்ன பண்றீங்கன்னா equal to வெளிய என்னது 7 and 9 இருக்குதுங்களா, அது column 2 ல என்ட்ரி பண்றீங்க. அப்படி என்ட்ரி பண்றப்ப இங்க 7 இங்க 9 வரும். so delta x ன்னு வரும்போது column 1 element ரீப்ளேஸ் பண்றீங்க. delta y ன்னு வரும்போது column 2 element ரீப்ளேஸ் பண்றீங்க. so இதுக்கு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்றப்போ 2 9s are the answer is 18, middle la minus and 3 7s are the answer is நமக்கு 21 வரும். இதுல இருந்து ரெண்டையும் மைனஸ் பண்றப்போ delta y is equal to 18 minus 21, the answer is நமக்கு -3 ன்னு வரும். இப்போ ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்றீங்க. that is x is equal to delta x by delta. delta x ஓட வேல்யூ பாருங்க 8 and delta ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 1 கிடைச்சது. so therefore 8/1 answer is 8 ன்னு கிடைக்கும். and y is equal to delta y by delta. delta y answer is -3 and delta answer is நமக்கு 1 கிடைச்சது. இல்ல 1 என்ட்ரி பண்ணுங்க. so -3/1 is answer is -3. இதுல இருந்து x is equal to 8 and y is equal to -3. so இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.